தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களின் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு வாரம் முழுக்க ஓய்வில்லாமல் உழைச்சாலும் அடுத்த நாள் கழக உடன்பிறப்புகளோடு இருக்க போகிறோங்கிற எண்ணம் வந்துட்டால புதுசா ஒரு எனர்ஜி வந்துடும். ஏன்னா நீங்க தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த பாச பிணைப்ப உடன்பிறப்பே என்ற ஒரே ஒரு சொல் மூலமா உருவாக்கி கொடுத்தவர் தான் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். திருவண்ணாமலையும் தீபமும் போலதான் திருவண்ணாமலையும் திமுகவும் யாராலும் பிரிக்க முடியாது. பல்வேறு வரலாற்றை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஒன்று ரெண்டை மாத்திர நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய கழகம் உருவான அன்று நடந்த முதல் பொதுக்கூட்டத்தில் 1451 ரூபாய் வசூலாச்சு. எவ்வளவு? 1451 ரூபாய் வசூலாச்சு. அதுல 100 ரூபாய இதே திருவண்ணாமலையை சார்ந்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாவு சண்முகம் அவர்கள் வழங்கினது அந்த 100 ரூபாய். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 தேர்தலில் அப்போதான் முதன் முதலாக நாம் தேர்தலில் போட்டியிடுகிறோம். அந்த தேர்தலில் 15 பேர் வெற்றி பெற்றோம். அந்த 15 பேரில் 3 பேர் இந்த மாவட்டத்துக்காரங்க. முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த 2ல் ஒன்று திருவண்ணாமலை தொகுதி. சட்டமன்றத்திற்கு அந்த 15 பேரில் 3 பேர், ஒன்று பாவு சண்முகம், 2 பி எஸ் சந்தானம், 3 கலம்பூர் அண்ணாமலை. நாடாளுமன்றத்திற்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அல்லவா, அவர் யார் என்று கேட்டால் இரா தர்மலிங்கம். இன்னைக்கும் அவங்க பேரை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நம்முடைய பாவுசாபர்களுக்கும் இரா தர்மலிங்கம் அவர்களுக்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய வேலூருடைய சீரிய முயற்சியோடு மாவட்ட கழகத்தின் சார்பில் 100 விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். 1963 அண்ணன் துரைமுருகன் அவர் சொன்னது போல திமுகவிற்கு திருப்புமுனை தந்தது திருவண்ணாமலையுடைய இடைத்தேர்தல் தான். அப்ப ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி. நம்முடைய வேட்பாளர் பாவுஸ் அவர்கள். தேர்தல் பொறுப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு திருவண்ணாமலை கொடுத்த வெற்றிதான் 1967 நாம் ஆட்சி அமைக்க அடித்தளமாக அமைஞ்சது. அதேபோல் 2021 தேர்தலில் வெற்றிக்கு அடித்தளம் அமைச்சது. வரவேற்பு யாற்றுகிற போது வேலூர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணத்தை இதே திருவண்ணாமலையில் இருந்துதான் நான் தொடங்கினேன். அதற்கு பின்னால் தொகுதி தொகுதியாக போய் கோரிக்கை மனுக்களை வாங்கினேன். உங்கள் கவலைகளை, கோரிக்கைகளை, எதிர்பார்ப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க.
ஆட்சி அமைஞ்சது 100 நாள்ல தீர்வு காண்பேன்னு சொன்னேன். ஸ்டாலின் கிட்ட மனு கொடுத்தா நிச்சயமா நிறைவேறுங்கிற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்கள் மனு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் வெள்ளம் போல அன்றைக்கு மக்கள் திரண்டாங்க. அன்றைக்கு வெற்றி தீபத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதற்கு அடித்தளம் அமைச்ச ஊர்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த பாக முகவர்களின் வடக்கு மண்டல மாநாட்டை எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் அருணாச்சலம் நகர்ல கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய திடல்ல நடத்தி காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஏவா வேலு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதையும் யாரும் ஏவாமலையே செய்யக்கூடியவர் வேலுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், மதுரையில கலைஞர் நூலகம், சென்னை பல்நோக்கு கலைஞர் பெயரால் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை, இதெல்லாம் எப்படியெல்லாம் அமையணும்னு நான் விரும்பினேனோ அதே மாதிரி அழகோடும் கம்பீரத்தோடு அமைச்சவர்தான் நம்முடைய அன்பிற்குரிய வேலுவர்கள். கழகத்தோட விழா வேந்தன்னா அது வேலுதான். திருவண்ணாமலை கலைஞர் சிலை திறப்பு விழாவில் நான் சொன்னேன், மறந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு கழகத்தின் சார்பிலும் தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினோம். அதிலிருந்தே நம்முடைய தேர்தல் பணிகளை நாம் தொடங்கிட்டோம். தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டிகளை அமைச்சிருக்கிறோம். இதோட 4 வாக்குச்சாவடிய முகவர்கள் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இன்னும் 1 மிச்சம் இருக்கு, சென்னை மண்டலம், அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் BLA2 நியமிக்கப்பட்டாங்க. கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் உள்ள நம்முடைய இயக்கத்தில் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள். திருவண்ணாமலையில் திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் MK Stalin பேசியதை பார்த்தோம். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம். தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.